வேதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் உண்டு. நாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தியானிக்கும் பொழுது அதிலிருந்து அநேக குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக முன்மாதிரியான குணாதிசயங்களும் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளையும், தேவனை பின்பற்றி வந்த பக்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வேத புஸ்தகம் அப்படியே படம் பிடித்துள்ளது. வேதத்தை வாசிக்கிற பொழுது நாம் சில நேரங்களில் தொடர்ச்சியாக வேத வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆதாம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்தில் ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள் உண்டு. சில நேரங்களில் சில பேரை பற்றி வேதத்தில் தெளிவான விளக்கம் இருக்கும், சில பேரை பற்றி விளக்கமே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு தான் சிலுவைக்கு போக முன்னமாக ஒரு வீட்டில் உட்கார்ந்து கடைசி பஸ்காவை புசிக்க ஆசைப்பட்டார். சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒரு மனிதன் வருவான், அவன் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு வருவான், அவனிடத்திலே போய் நீங்கள் போதகருக்கு ஆயத்தம் பண்ணின அறை எது என்று கேளுங்கள், அவன் உங்களுக்கு காண்பிப்பான். அந்த போதகருக்கு என்று ஆயத்தம் பண்ணின அறை காண்பித்த அந்த மனுஷனை பற்றி வேதத்தில் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. இன்னொரு வசனம் உண்டு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வேத வார்த்தை. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வேதம் லோத்தின் மனைவியின் பெயர் என்ன என்று சொல்லவில்லை. வேதத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலிருந்தும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். என் நண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் உரியா என்கிற ஒரு பக்தரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதையில் இருந்த சூழ்நிலைகளில் அவர் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். உரியாவினுடைய கதாபாத்திரத்திலிருந்து நாம் காண்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த செய்தியிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15:5 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். பாருங்கள், இந்த வேத வார்த்தை சொல்கிறது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது மற்ற எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து வந்தான். நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது சற்று நிலைகுலைந்து போனேன். ஆண்டவர் ஏதோ ஒரு சங்கதியை நம்மிடத்தில் சொல்ல வருகிறார், ஆனால் ஏன் இந்த காரியத்தை தேவன் இளைமறை காய்மறையாய் சொல்கிறார் என்று நான் இந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசித்த பொழுது ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். தாவீது எல்லா சங்கதியிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து வந்தான், ஆனால் உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. அந்த உரியாவின் சங்கதி என்ன என்று நான் தியானித்த பொழுது என்னுடைய இருதயம் அனல் கொண்டது. பிரியமானவர்களே, முதலாவது இந்த உரியா என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? யெகோவாவின் ஒளி என்று பொருள். தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் என்று பொருள். இவன் கிறிஸ்துவுக்கு முன்பு 1035 நிலையிலே இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த உரியா தேவனுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவராய் இருந்திருக்கிறார். தாவீதுக்கு 37 பராக்கிரமசாலிகள், மெய்க்காப்பாளர்கள் இருந்து, மெய்க்காவலாளிகள் இருந்து தாவீதை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அந்த மெய்க்காவலாளிகளாய் வாழ்ந்த 37 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் தான் இந்த உரியா. உரியாவின் வேலை என்ன? தன் ஆண்டவனாகிய தாவீதை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். தாவீதனுடைய உயிருக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் அவன் அரண்மனைக்கும் அவன் ஒரு பாதுகாவலாளாக பாதுகாக்கிறவனாக அவன் வாழ்ந்து வர வேண்டும். இது உரியாவினுடைய மேல் விழுந்த ஒரு கடமை, அவனுடைய காவலாளி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 Samuel 23:39 வாசிக்கிறோம், அவனுக்கு இவன் உரியா இன்னும் சற்று நெருக்கமாய், எந்த இடத்திலுமே நாம் உண்மையோடு வாழ்வோமானால் அந்த இடத்துல உயர்த்தப்படுவோம். இந்த உரியா யெகோவாவின் ஒளியாய் இருந்த இந்த மனிதன் தேவனுக்கு உண்மையாயிருந்தான், மனிதனுக்கு உண்மையாயிருந்தான். சிலர் தேவனுக்கு உண்மையாயிருப்பார்கள், மனிதனிடத்திலே தவறிவிடுவது உண்டு. சிலர் மனிதர்களுக்கு மிகவும் உண்மையாயிருப்பார்கள், தேவனிடத்திலே தவறிவிடுவது உண்டு.
ஆனால் உரியா இரண்டு பக்கத்திலுமே உண்மையுள்ள மனுஷனாய் வாழ முயற்சித்தான். அவள் எடுக்கிற முயற்சிகளை பார்க்கும்பொழுது நான் கர்த்தரை அதிகமாய் துதித்தேன். மட்டுமல்ல, இவன் தாவீதோடு இன்னும் சற்று நெருங்கி வந்து ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11:41 போட்டுக்கிறது, தாவீதனுடைய முக்கியமான பராக்கிரமசாலிகள் ஒருவனாய் மாறினான். ஆக உரியா என்பவன் தேவனாகிய கர்த்தருடைய தாசன் தாவீதுக்கு மெய்க்காவலாளியாய் இருந்த ஒருவன். 37 பேர்கள் ஒருவனாயிருந்தான், அப்புறம் 30 பேர்கள் ஒருவனாயிருந்தான், அப்பொழுது இன்னும் சற்று நெருங்கி ஒரு சிலர்களில் இவனும் ஒரு உண்மையான ஒருவனாயிருந்தான். நாளுக்கு நாள் அவனுடைய உண்மையும் உத்தமத்தை கண்டு தேவன் அவனை ராஜாவின் சமூகத்தில் நெருக்கமான ஒருவனாய் கொண்டு வந்தான். மட்டுமல்ல, ஆகீசின் காலத்தில் உரியா என்ற வேறொரு ஆசாரியனும் இருந்துள்ளதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஆசாரியனை பற்றி அல்லது பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கப் போவதில்லை. நாம் தியானிக்கிற இந்த உரியா தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மெய்க்காவலாளி. வேதத்தில் ஒரே பேரில் பலர் இருப்பார்கள், எனவே நாம் அதை குறித்து குழப்பமடையக்கூடாது. நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக இரண்டு உரியாக்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது. இந்த உரியா யார்? ஆசாரியன் அல்ல, தாவீதின் மெய்க்காவலாளி. அடுத்த பகுதிக்கு போவோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உரியாவினுடைய பெயருக்கு அர்த்தம் சொன்னேன். இவனுடைய மனைவியின் பெயர் பஸ்தேபாள். தாவீதுடைய குடும்ப பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 Samuel 11:1-3 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபியும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சபாள் என்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபொழுது தாவீது அரண்மனையில் இருந்து விட்டான். கடமை தவறிய தாவீது யோவாபையும் தன்னுடைய மெய்க்காவலாளிகளையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு யுத்தத்துக்கு முன்னுக்கு போய் யுத்தம் பண்ண வேண்டிய தாவீது என்ன செய்தாள் என்று கேட்டால் உப்பரிகையில் உலாத்த தொடங்கினான். யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு மனிதன் உப்பரிகையிலே உலாத்துகிற பொழுது அங்கே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டு அவளோடு தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கடமையை எந்த மனிதன் தவறுகிறானோ அவன் தன் வாழ்க்கையிலே பலவிதமான தவறுகளை செய்ய காரணமாய் அமைந்து விடுகிறது. இவன் யுத்தத்துக்கு சரியான நேரத்தில் போயிருந்தானில் அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எல்லாரும் யோவாபும் உரியாவும் எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு இவன் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த வசத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சாயங்காலமான பொழுது, சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு தூங்கணும்? காலையில் 10 மணிக்கு தூங்கிட்டு சில பேருக்கு கலர் கலர் கனவு வரும். இது காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கினா அப்படி தான் கலர் கலர் கனவு வந்துக்கிட்டு இருக்கும். நேரம் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, நேரம் கண்ட நேரத்தில் தூங்குறது. டைம் டு ஸ்லீப், டைம் டு ப்ரே, டைம் டு ஈட், டைம் டு ஒர்க், அந்த எல்லா காரியமும் தேவன் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். பகலில் ஆள சூரியன், இரவில் ஆள சந்திரன். சந்திரன் வருகிற நேரத்தில் நம்ம அந்த வேலையை செய்யணும், சூரியன் வர்ற நேரத்தில் அந்த வேலையை செய்யணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தேவன் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். இவள் சாயங்காலம் ஆனபொழுது என்ன செய்தான்னா, இது எல்லாரும் பேசி 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 நம்ம காது புளிச்சு போனதுனால நான் அந்த பகுதியை பேசாமல் அடுத்த பகுதிக்கு வர்றேன். எல்லாரும் பேசி புளிச்சு போன பகுதி என்னன்னா, தாவீது அந்த காலங்களில் பாவம் செய்தான். என்ன பாவம் செய்தான்? அது ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தத்துக்கு போகலை, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டு அவனோடு தன்னுடைய வாழ்க்கையை வீணாய் அபகரித்து கொண்டான், அழித்து கொண்டான், அவளை கெடுத்து போட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கெடுத்து போட்ட பிறகு அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் அவள் யார் என்று அவள் விசாரிக்கிறான். இது அடுத்தடுத்த வசனங்களில் வருகிறது. ஆனால் வேதத்தின்படி அதை பார்க்கும்போது அவள் கர்ப்பமடைந்த பிறகு 4 மாதம் வரைக்கும் அது ஒழிக்க முடிந்தது. 4வது மாதத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. வேதத்தில் பார்க்கும்போது இது அடுத்தடுத்த வசனங்களில் காணப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவங்களுக்கும் இந்த உரியா வந்ததுக்கும் உள்ள இந்த டூரிஷன் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்கன்னா 4 மாதம். தாவீது பாவம் செஞ்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே மறைச்சிடலான்னு மறைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் பாவம் ஒரு நாளைக்கு உப்பிக்கிட்டு வெளியே வந்துச்சு.
யாருக்கு உப்புக்கிட்டு வெளியே வந்துச்சு? தப்பு செஞ்ச தாவீதுக்கு வரல, தப்பு செஞ்ச பத்சேபாளுக்கு வயிறு பெருசாச்சு. அப்போ அவன் மறைக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் யுத்தத்துக்கு போன ஆட்கள் திரும்பி வர்றாங்க. இந்த இடத்துல தான் பத்சேபாளுடைய வீட்டுக்காரர் யாரு, இவன் யாருடைய மனைவின்னு கேட்கிறப்ப தான் இவன் உரியாவின் மனைவி. ஆஹா, என்னுடைய மெய்க்காவலாளியாச்சே, அவன் எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறவனாச்சே, அவன் ரொம்ப உத்தமமாக வாழ்கிறவனாச்சே, அவனுடைய மனைவியாக நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு தாவீது என்ன பண்ணா, உடனே அந்த பாவம் வந்த உடனே, இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே விபச்சார பாவம் உள்ள வந்த உடனே, வேசித்தல பாவம் உள்ள வந்த உடனே, கொலையின் ஆவியும் தற்கொலையின் ஆவியும் தடுமாறுகிறத பார்க்கணும். சென்னையில் சில செய்தித்தாள்களை பார்க்குறோம். கள்ளக்காதலன், கணவனோடு வாழும்பொழுது தவறான உறவுகள், இது கடைசி காலத்தில் தலைவிரிச்சு ஆடுகிற ஒரு பாவம். மட்டுமல்ல, தாவீதின் காலத்தில் தாவீதை இப்படிப்பட்ட ஒரு தீய காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனே அவன் என்ன யோசிக்கிறான், எப்படியாவது இந்த கற்பமடைந்த ஒரு தகவல் உரியாதான் தான் மனைவிக்கு அவளுக்கு அப்பாவாக இருக்கணும்னு முதல்ல முயற்சி பண்ணி உரியாக்கிட்ட சொல்கிறான், நீ யுத்தத்திலேருந்து வந்திருக்கப்பா, ரொம்ப டயர்டாயிட்ட, நீ வீட்டுக்கு போய் உன் மனைவியோட சந்தோஷமாக இருந்து மனைவியோட திருப்தியாயிரு அப்படின்னு முதல்ல சொல்லி அனுப்புகிறான். இது பாவம் உரியாவுக்கு தெரியவே தெரியாது. இதை பற்றி நான் வேதத்தில் எங்கே பார்க்கிறோம் என்றால், 2 Samuel 11:8-11 நாம் இதை குறித்து பார்க்கிறோம். வாசிக்க கேட்போமா? பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்களை அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இருங்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உரியாவினுடைய குணாதிசயத்தை தியானிக்கிற நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நேரில் நின்று பேசுகிறது போல உணர்வோம். நம் கண்களிலே கண்ணீர் கசியும். எனக்கு அன்பானவர்களே, நடந்த பிரச்சனைகள் எதுவுமே உரியாவுக்கு தெரியாது. உரியாவை தாவீது எப்படியாவது மயக்கி அவன் வீட்டுக்குள் அனுப்பி இவன் செய்த பாவத்தை அவனுடைய பாவமாய் மாற்றலாம் என்று அவன் வஞ்சக வலைகளை வீசுகிறான். ஆனால் ஒரு மனிதன் உத்தமத்திலே நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அத்தனை விதமான வஞ்சக வலைகள் வீசப்பட்டினாலும் பரலோகத்தின் தேவன் நம்மை மற்றவர்களுடைய வஞ்சக வலைக்கு தப்பு வைப்பார். அல்லேலூயா. இவனுக்கு அது ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் அவனுடைய உத்தமத்தில் அவன் நிலைத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், உரியா சொல்கிறான், ஐயா இஸ்ரவேலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியும் அங்கே பாளையத்தில் இருக்குது, நான் எப்படி ஐயா என் வீட்டுக்கு போவேன், போக மாட்டேன், நான் புசிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், தாவீது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் எப்படி நான் போய் என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, இதுவாக காலம். இன்றைக்கி உரியாவை போன்ற பக்தர்கள் இன்றைக்கு தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. ஆண்டுடைய மன பாரத்தை பாருங்க, என்னுடைய வீடு பாழாக கிடக்கும் போது நீ வீடு கட்டுறதுக்கு ஓடுறியப்பா, கொஞ்சம் யோசி. ஆண்டருடைய காரியத்தை ஆண்டு மன வேதனைகளை புரிஞ்சு கொள்றவங்களுக்கு தான் அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவனுடைய உள்ளம் உங்களுக்கு புரியணும்னா தேவனோடு இசைந்து நடந்து பழகணும். உரியா என்ன சொன்னார், நான் போகமாட்டேன், பொருட்களை பார்த்து அவர் பிரயாணத்திலேருந்து வந்திருக்கார். பிரயாணம்னா எங்கேயும் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரல, அவர் யுத்தத்திலேருந்து வந்திருக்கிறார். யுத்தத்திலேருந்து வந்து அவர் சாப்பாடை பார்த்தது ஓடலை. மட்டுமல்ல, தேவனுக்கும் சபைக்கும் ராஜாங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, தாவீது அவனை 2 நாள் தங்க வச்சு நல்லா வெறிக்கவும் குடிக்கவும் குடி வெறியை உண்டாக்கி விடுறான். அப்போ தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட புத்தியை பார்த்தீங்களா, முதல்ல இவன் பெற்ற பிள்ளைக்கு இன்னொருத்த இனிஷியலை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன்,
அதில் இவன் செய்யலன்னு சொன்ன உடனே அடுத்தது இவனை எப்படியாவது குடிக்க வச்சு வெறுக்கி வச்சு இவனை வீட்டுக்கு அனுப்பி இவனை தப்பு செய்ய வச்சிடலாம். அதாவது இவன் குடித்து வெறிச்சு நிற்கிற நிலையிலும் அவனுடைய புத்தி பேதலிச்சு போன சமயத்திலும் எனக்கு அன்பானவர்களே உரியாத்தன் உண்மத்தில் உண்மையிலோ உத்தமத்திலோ நினச்சிருந்தான். புத்தி மாறி போனாலும் சரி, புத்தி பேதலிச்சு போனாலும் சரி, பைத்தியமே பிடிச்சி போனாலும் சரி, அந்த பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு அப்பால கூட அந்த மூலையில் இருக்கிற நரம்புகள் செத்து போன நிலையில கூட இல்லை, அவன் தன்னுடைய அவனுடைய ஆவியில் அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். பிரியமா குடிச்சு வெறிச்சு எல்லா நிலையும் இருந்தபோது கூட தன்னுடைய மனைவி கிட்ட போகல, தான் வீட்டுக்கு போகல. என்னடா அது, இவ்வளவு குடிக்க வச்சு வெறுக்கி வச்சு இவன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் சொல்லி இவனை யுத்தம் நல்லா மும்முரமா நடக்கையில இவனை முன்னுக்கு அனுப்பிட்டு நீங்கெல்லாம் பின்னுக்கு வந்துருங்க, இவனை எப்படியாவது வெட்டி சாகடிச்சிருங்கன்னு தாவீது ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, என்னால பிரசங்கமே பண்ண முடியல, எப்படி பேச முடியும், இவன் சாகணும்னு இவன் கையிலே தாவீது லெட்டர் எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம வீட்டு ஆட்கள்னா லெட்டர்னா தூக்கி நல்லா லைட் வெளிச்சத்துல ஏதாவது தெரிஞ்சாலும் படிச்சு பார்ப்பாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் தெரிஞ்சாலும் பார்ப்பாங்க. தான் கையிலேயே தன்னுடைய சாவை கையில் எடுத்துக்கிட்டு தாவீது எழுதி கொடுத்து லெட்டர் எடுத்து வாங்கிட்டு போய் இந்த லெட்டரை பிரித்து படிக்காமல் அப்படியே யோவாப் கையில் கொடி கொடுத்து, ஐயா நான் அரண்மனைக்கு போனேன், தாவீது இந்த லெட்டரை உங்கள் கையில் கொடுக்க சொன்னாரியான்னு சொல்லி கொண்டு போய் உத்தமத்தோடு கொண்டு போய் உரியா அங்கே யோவாப் கையில் கொடுக்குறான். யோவாப் அதை படித்து பார்க்குறாரு, இவர் நல்ல யுத்தம் மும்முரமாக நடக்கிற இடத்துல கொண்டு போய் முன்னுக்கு நிறுத்திட்டு நீங்கள் எல்லாம் பின்னுக்கு வந்துடுங்க, திட்டமிட்ட சதி. ஒரு பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த எத்தனை பாவத்துக்கு அடிகோளுது பாருங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா ஆண்டவர் சொன்னாரே இந்த தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, அவன் பஸ்தவாள்கிட்ட பாவம் பண்ணதை சொல்ல, உரியாவுக்கு அவன் பண்ணாம பார் துரோகம் அந்த ஒரு சங்கதியை நான் கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். ஏன்னா கள்ளங்கபடி இல்லாமல் உண்மையான பக்திக்கு தேவன் என்றைக்குமே கனப்படுத்துவார். தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நாள் அழிவு இல்லை. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் உரியா அந்த கொண்டு போய் அங்கே கொண்டு போய் யோபா கையில் கொடுக்குறாரு. யோபா அதே மாதிரி யுத்தம் நல்லா மும்முரமாக நடக்கிறப்ப கொண்டு போய் உரியா உண்மையாக சண்டை போட்டிருப்பான். அவன் வாழ்க்கை முழுக்கமே உண்மை தான் கர்த்தருடைய பிள்ளை. அவன் வாழ்க்கை என்னைக்கு தொடங்கினானோ அணையிலிருந்து அன்டில் அவன் டெத்து வரைக்கும் அந்த உண்மை. வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பூமியில் வேணா அவன் மனைவி இழந்திருக்கலாம், பூமியில் வேணா அவன் எத்தனையோ காரியங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு நிச்சயமாக பரலோகத்தில் மிகுந்த புகழ்ச்சிகள் உண்டு. அவனுடைய பெயருக்கு ஏற்பவே அவன் யெகோவாவின் ஒளி தேவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அவன் என்னென்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருப்பான்னு நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு பெரிய துக்கமான சம்பவம், என்னால் தாங்க முடியாத வேதனைனா உண்மையாக யுத்தம் பண்ணின இவனை முன்னுக்கு நிறுத்திட்டு எல்லாரும் பின்னுக்கு நகரும்போது அவன் அவனுடைய இறுதியும் ஒரு நிமிஷம் துடிச்சிருக்குமே. அவன் இறுதியை துடிச்சது மட்டும் இல்லை, அவன் சுற்றி பார்க்கும்போது தன்னை விட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்கன்னா அந்த விசுவாச துரோகத்தை அவன் எப்படி ஏற்றுக்கிட்டான்னு தெரியல. அவன் மனசு ஒரு நிமிஷம் தேவரை நோக்கி கதிர் இருக்கும், என்ன ஆண்டவரே என் கூட இவ்வளோ பேர் நின்று யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு நான் மட்டும் தனியாக நிற்கிறேன்னு நிச்சயமாக சொல்கிறேன். என் தேவன் அன்றைக்கு அந்த உரியாவின் உத்தமத்தை பார்த்துருப்பார். அதனால தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லாவற்றிலும் தாவீது ஒழுங்காக இருந்தான். ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக தான் கண்டார், ஆனால் இந்த உரியா தேவனுடைய இருதயமாகவே இருந்திருப்பான், தேவ சன்னிதானத்தில் வெளிச்சமாகவே இருந்திருப்பான். இவனை போல ஒரு உத்தம தாசனை வேதத்தில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 12:7-8 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இந்த வசனத்தை பார்த்தபொழுது நான் என்ன சொல்லி எப்படி நான் வித்தியாசமான மனநிலைக்குள்ளே வந்தேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீது நீ உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னை கேட்டிருந்தால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தந்திருப்பேன். நான் உனக்கு என்ன குறை வைத்தேன், நான் ராஜ்யபாரத்தை கொடுத்தேன், நீ விரும்பினதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன கேளு. ஒரே ஒரு ஏழை மனுஷன் இருந்தான், அவங்ககிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை பிடிச்சி நீ இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா, நீ பண்ணது பெரிய தப்பு,
இவர் தாவீது எல்லாருக்கும் நியாயம் சொல்கிறார். அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த நியாயம் சொல்ல வேண்டிய அந்த மனுஷனாக இருக்கிற நீ தான் இப்படிப்பட்ட தப்பை செய்த, நீயே அந்த மனுஷன். இந்த வார்த்தை தாவீதோட இதயத்தை ஒன்றும் இல்லாமல் பழந்துருச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் நியாயம் சொல்கிறப்ப குதிச்சுட்டு போயிடுவோம், நம்முடைய வாழ்க்கையில் நான் தான் அந்த மனுஷன்னு ஆண்டவர் கையை காட்டி நேராகவே சொல்கிறாரு. தாவீது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீயே அந்த மனுஷன். உனக்குன்னு தேவன் நல்ல விதமாக தேவ சித்தத்தோடு நல்ல வழியை வைத்திருப்பார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்தார், ஈசாக்கை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருந்தார். இதுக்குள்ளே இவர் கொஞ்சம் அவசர அடியாக என்ன பண்ணார்னா, ஆகா எனக்கு ஈசாக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுமோ அப்படி இவர் என்ன யோசித்தாரோ சாராள் என்ன யோசித்தாங்களோ தெரியாது. உடனே ஆகார் வீட்டு வேலைக்காரிய வீட்டுக்காரியாக மாற்றினாங்க. வேலைக்காரி வீட்டுக்காரியாக மாறினதுனால சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைய வரைக்கும் இஸ்மவேலர்களுக்கும் இஸ்ரேவேலர்களுக்கும் ஓயாமல் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் கல்லை விட்டு அடிக்கிறான், இவன் துப்பாக்கிகளை சொல்கிறான். நீங்கள் வேணால் பாலஸ்தீன பிரச்சனையை டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை புரியும். தேவன் உங்களுக்காக எனக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீயே அந்த மனுஷன் என்று தாவீதை பார்த்து தீர்க்கதரிசி எச்சரித்த மாத்திரத்தில் அவன் படிக்கட்டு விட்டு இறங்கி ஓடி வந்தான். அதுக்கு பிறகு எத்தனையோ அழுதான், எத்தனையோ கவர்ந்தான், எவ்வளோ. ஆனால் பாருங்கள், சவுல் தப்பு பண்ணுவார், ஆனால் சவுலை வந்து ஆண்டவர் ராஜ்யபாரம் ரெண்டாக கிழிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் ராஜ்யபாரத்தில் ரெண்டாக கிழிச்சிட்டார். இவங்கிட்ட என்ன, நம்ம சாவிதிட்ட என்ன விஷயம்னா, எந்த சூழ்நிலையும் அவர் கேட்பார், ஆண்டவரே நீர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு நீங்காதிடும், தந்த பரிசுத்தாவியின் சந்தோஷத்தை எனக்கு எப்பொழுதும் தாரும், நான் உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியத்தையும் ஆண்டோட ராஜ்யத்தையும் ஆண்டோட நேசிக்கிறபடினால ஆண்டோர் கண்டிக்கிறப்ப அதை தன்னைத்தானே திருத்தி கொள்ள முடிஞ்சுது. இன்னைக்கு தேவன் பேரில் நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா, ஆண்டு நம்மள்ட்ட தவறுகளை சுட்டி காட்டினார்னா நம்ம அதை திருத்திப்போம். பல நேரங்களில் தேவன் அநேகர்கிட்ட அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆனாலும் யார் தவறை சுட்டி காட்டுறாங்களோ அந்த கையை வெட்டுறாங்களே தவிர, அது ஊழியக்காரரை காட்டினா அதுக்கு அந்த ஊழியக்காரர் வேண்டாம் வேற ஊழியக்காரரை பாருமாங்க. தேவன் அந்த தவறுப்பா இது செய்யாத, நீ தான் அந்த மனுஷன் சொன்னால், ஆண்டவரே நானே அந்த மனுஷன், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று கதறி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தினா தேவன் அந்த ஒரு சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லாத்திலையும் பரவாயில்லைன்னு சொல்லுவார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவரது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நம்ம எத்தனை சங்கதியில் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்மகிட்ட எத்தனையோ பேர் உண்மையாக இருந்திருக்கிறாங்க, நம்மள்கிட்ட எத்தனையோ பேர் உத்தமமாக வாழ்ந்துருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நமக்கு பிரியமாக இருந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நாம் துரோகம் பண்ணாமல் இருந்திருக்குமா? நான் கர்த்தாவே உம்முடைய வேதத்துக்கு துரோகம் பண்ணவில்லை என்று தாவீது சொல்கிறத பார்க்குறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உரியாவின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, சென்டரில் தேவனையும் வைத்து பார்க்க, ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் உரியா, ஒரு பக்கம் தாவீது, இந்த மூன்று பேருடைய கேரக்டரையும் வச்சு பார்க்கும்போது இந்த உரியாவினுடைய குணாதிசயம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. நீங்களும் நானும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் தாவீது போல வாழணும்னு ஜெபிக்கக்கூடாது, உரியாவை போல வாழணும்னு ஜெபிக்கணும். ஏன்னா உரியாகிட்ட ஒரு இன்னசென்ட் லவ், ஒரு கள்ளக்கபடி இல்லாத தூய் அன்பு இருந்துச்சு. அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனாலும் அவன் எல்லாருக்கும் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணான், உத்தமத்தில் நினைச்சிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தொடக்கம் சொன்னேன், அவனுடைய நடுப்பகுதி சொன்னேன், அவனுடைய முடிவு சொன்னேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் வேலை செய்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்த விடுங்க பாஸ்டர், குடும்பத்துக்கு முதல்ல உண்மையாக இருக்கிறோமா? வீட்டில் மனைவி கேட்பாங்க, ஏப்பா லேட்டாக வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஏங்க நேரம் ஆகிடுச்சு, ஏய் நான் லேட்டாச்சுன்னு இல்லை, அவ்வளோதான் டக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் எதுக்காக அங்கே சந்தேக விதைகளை நம்ம விதைக்கணும்? நிறைய நேரங்களில் குடும்பங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? தகப்பெண்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறோமா? நல்லா கவனிங்க, தாவீது இருட்டுக்குள்ளே செஞ்சான் பாவத்தை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளை நாலு பேருக்கு மத்தியில் வெளிச்சத்தில் இந்த பாவத்தை செய்வாங்கப்பா. தாவீதுடைய மறுமனையாட்டிகளை அப்சலோம் வெளிச்சத்தில் வச்சு கெடுத்தான். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த தண்டனை. தாவீது நீ செஞ்ச இந்த தப்புக்கு பார், இதே தப்பு உன் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது அதோடைய வழி என்னன்னு உனக்கு தெரியும். உரியாவின் ஒரு மனைவி நீ இந்த மாதிரி அபகரிச்சியே, உன்னுடைய அத்தனை மறுமனையாட்டிகளையும் வேற யாரும் இல்லை, நீ வெத்த பிள்ளை அப்சலோம் கெடுப்பாம்பாரு, அந்த நேரத்தில் அந்த வழின்னா என்னன்னு உனக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிரின் வழி கொடுமையான ஒன்று.
ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான். அவன் வச்சிருந்த ஆட்டுக்குட்டியை நீ போய் அபகரிக்க போனியே. அருமையான கத்துடைய எனக்கு செய்தியை தொடர்ந்து கொடுக்க முடியாதபடி நான் தவிச்சு நிற்கிறேன். என்னுடைய மன பாரத்தை உன்னோடு கூட தேவன் பேசி கொண்டிருப்பார். ஆண்டு உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இப்போ இந்த நிமிஷம் அல்லோரே நான் தாயா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இவளை ஒப்பு கொடுத்தீங்களா, அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தடி பார்ப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்குது. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்புக்கும் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்புக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஒப்பு வித்தேன்னு ஐயனேன்னு பாடிட்டு வீட்டுக்கு போகிறப்ப எதெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அதை திரும்ப மறுபடியும் எடுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. அதுவெல்லாம் ஒப்பு கொடுத்தல். இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் உரியாவை போல உண்மையாய் வாழ்வேன் ஐயா. தாவீதின் அரண்மனையை நான் காத்து கொண்டேன் ஐயா. இயேசுவே நான் உமக்கு உத்தமமாக வாழ்வேன் ஐயா. ஒரு ராஜ்யத்துக்கு உண்மையாக இருப்பையா. என்னை உரியாவை போல மாற்றும். ஆண்டவர் சொல்லணும், எல்லா சங்கதியிலும் நீ எனக்கு உண்மையாக இருந்தப்பா. உரியாவின் ஒரு சங்கதி தவிர நீயே அந்த மனுஷன் சில வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழா முற்றிலுமாய் புரட்டி போடணும். கள்ள உறவுகள் வேண்டாம், நல்ல உறவுகள் உனக்கு கிடைக்கட்டும். தேவன் புனிதனுக்கு புனிதனாக இருக்கிறார், மாறுபாடு உள்ளவனுக்கு தேவன் மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறார். ஒருத்தர் ஏண்டவன் சொன்னார், ஐயா தேவன் என்னை ஏமாத்திட்டாரியா, என்ன ஆண்டவர் அதனால ஏமாத்திட்டீங்களே. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை நல்லா உத்துப்பாரு, அவன் என்னை எவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கான்னு உனக்கே தெரியும்னு ஆண்டவர் என்னோட பேசினார். அதுக்கு பிறகு அந்த ஆளுக்காக பரிதாபப்படுறதை விட்டுட்டு நிறைய நேரத்தில் நான் நீதிமான்களாகும்படிக்கு தேவனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்து. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்து கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.